ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாவது பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோவம் வந்துருச்சு. ஓரளவுக்கு தான் வந்து பேபிமாவுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க முடியும். ஓவராலாம் டைம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. அதனால் இழுத்து கட்டாசிட்டேன் பீரோலேருந்து, பொலம்பிக்கினே எடுத்து வச்சுனுங்குது பேபிமா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது எது நடக்குதுன்றது பார்ப்போம். அப்படியே குறவலையில காலை வச்சு அமைக்கணும். அப்பயே அமைக்கிருந்தாங்கன்னு நான் மட்டும் அப்ப எப்படியா இருந்தாலும் உன்னோட பெரிய பையன் தானே, நான் மட்டும் உங்க சுத்த வட்டாரத்துல இருந்து அப்பயே ஓடியாந்து உனக்கு அப்பயே குறவலி அமைக்கிருப்பேன். நீயும் மண்டையும் சரியா, நீ மரியாதையா ஒரு மணி நேரம் தான் டைம், மரியாதை பிளேசர்ல பிளேசரா பிளேசரா, நான் பத்து நிமிஷம் தான் டைம் தருவேன். மரியாதையா உங்கெல்லாம் இழுத்து கீழே போட்டுரு, புரியுதா? தூக்கின்னு ஓடு, எல்லாத்தையும் உன் வார்ட்ரோப்ல வச்சுக்கோ. இனிமேல்ட்டு இந்த பக்கமே வரக்கூடாது. நீ இப்ப உனக்கு உள்ள தூங்குறதுக்கும் படுத்துக்கிறதுக்கும் தான் உனக்கு வேலை, புரியுதா? இந்த பீரோ பாப்பாது, அந்த பீரோ எந்து சாவச்சு போட்டுரு, அதுலயும் எந்த இருக்கு உந்து வைக்காத. கிடையாது கிளம்பு, எல்லாத்தையும் எதுவா இருந்தாலும் நீ இங்க படுக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க வரணும். அந்த பீரோ ரெண்டு பீரோலயும் உனக்கு வேலையே கிடையாது. எல்லாமே எனக்குதான், நீயும் மண்டையும் இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் கரும வந்துரும். ஆமா, ஒரு பேண்ட் 9000 நாள் போட்டா அப்படிதான் இருக்கும். நீ தோய்க்கணும்பா, என் ஒயிட் ஷர்ட்டை தோய் தோய் தோயின்னுங்கிற ஒயிட்டுக்குன்னு ஒரு நாள் வரும், கேலண்டர்ல எழுதி வைப்பான் போல் இருக்கு. இன்று ஒயிட் ஷர்ட் தோய்க்கலாம், ஒயிட் ட்ரெஸ்ஸுகளை தோய்க்கலாம்னு பிரிண்ட் அடிக்கணும் போல் இருக்குது. நீ எல்லாம் ஒரு அப்புறம் ஏதாவது வாயில வந்துடும் வாண்ட வாண்டையா. எனக்கு நீ இருக்கிற பத்தியா, உன்னோட சாரி கட்டினா அப்படியே ஆயா மாதிரி இருக்கிற உன் மண்டையில பெரு எப்படி கலர் கலரா அடிச்சுக்கணும் பாரு. எல்லா பவடி சின்னதாய் போச்சு. ஆமாப்பா, அரைச்சிக்கினே இருக்கிற, அதுவும் வீட்டுல செஞ்சு அரைச்சாலும் பரவாயில்ல. உடம்பு நான்லாம் வந்து ப்ராப்பரா பியூர் வெஜ் சாப்பிடுற ஆள்னாலாம், ரைட்டா? உடம்பு ஏறுதா, சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி அப்படி லைட்டா இருக்குது. நீ அப்படியா அவ்வளவுதான், ஒரு வாரம் ஈஸ்டர் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு பாரு, இப்படி தொப்பையை தள்ளி நிப்ப. அது பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். ஏய், நானும் நினைச்சேன்னா முடியும் சரியா? யார் நீயா? சத்தியமா முடியாதுப்பா, பெட்டு கட்டுறப்பா. நீ என்ன திரும்ப பண்ணுவ? ரெண்டு மூணு நாள் நீ சாப்பிட, அவள் தான். ஐயோ, ஊர்ல இருக்கிற எல்லா நோயும் எனக்கு வந்துச்சு, நான் வந்து ஹெல்த்தியாவே சாப்பிடறது இல்லை இப்பெல்லாம் அப்படின்னு. ஐயா, அப்படியெல்லாம் கிடையாது சரியா? நானும் சாப்பிடாம இருந்தேன்னா இழைப்பேன், எனக்கு தேவை கிடையாது. அப்படி ஒண்ணு சாப்பிடாம இருந்து இழைக்கணுங்கிற அவசியம் இப்ப நானா சாப்பிடாமையா இருக்கிறேன்? நீ இப்ப கொடுமை நானா சாப்பிடாமையா இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன் இப்போ. மடிக்கிறது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நாலு பேர் ஹிந்திக்காரங்களை அனுப்பிச்சு, ஏய், என் அழகு கட் பண்ணின்ஸ் எல்லாம் டிஷர்ட்ஸ்லாம் எடுத்து வை, ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ்லாம் காணோம். இப்போ தான் பார்க்குறேன் நானே கண்ணில். காலம் போன காலத்தில் ஸ்லீவ்லெஸ் வேறு உனக்கு. நான் 50 வயசாச்சு இல்லை? இது எல்லாமே என் டிஷர்ட்ஸ் தானே. 50 வயசாச்சு, அடங்குறியா நீ? ஏதாவது கொஞ்சமாச்சு அடங்குறியா? 50 வயசு மாதிரி நடந்துக்கிறியா முதல்ல? இப்போ நீ சாரி கட்டுப்பா, நீ சாரி கட்டினா பரவாயில்ல, பழைய ஹீரோயின்ஸ் லிஸ்ட்ல பண்ணினு பரவாயில்ல, அழகா இருப்பேன். நான் சாரி கட்டினா அழகா இருப்பேன் சரியா? நான் கட்டிக்கிறேன் வேலையை பாரு. சரி, இப்ப நைட் என்ன செய்ய போற? நைட்டா தெரியல, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அது சொல்லு, கரெக்டா கேள்வி கேட்ட பாரு, நீ என்ன செய்ய போற? நான் செய்ய போறது இல்ல, உங்களுக்கு வெளில வாங்கி வந்து கொடுத்துட்டு நான் என்ன என்ன சாப்பிட போறேன்னு கேக்குற. நீ அதான கேக்குற? ஆனா எப்படிப்பா, ஒரு நீ ஒரு குடும்ப பெண்மணியா நீனு? அப்படியே யோசிக்கவே மாட்டேற, மத்தியானம் உட்காந்தது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, எங்க போன இவ்வளோ நேரம் அப்படின்னு. சரி, என்ன சமைக்க போற அப்படின்னு? காலைல தோசை தானே சாப்பிட்டு போனேன். இப்ப என்ன தோசை? சீஸ் தோசை, ரைட்டா? சீஸ் தோசை சாப்பிட்டு போனேன்.
ஓகேவா, தோசை தானே சாப்பிட்டு போனேன், என்னால் முடியல அப்படின்னு வந்து படுத்துக்கிச்சு. படுத்துன்னு எதாவது வாங்கிடுவா. இந்த புது கடையில் வெஜிடேரியன் கடை இருக்குல்ல, அங்கே மீல்ஸ் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம், வாங்கிடுவா. இப்போ 365 நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடை ஓப்பன் பண்ணுவாங்கப்பா, அப்படியே ஒவ்வொரு கடை டேஸ்ட் பார்க்குறேன்னு சாப்பிட்டு போயிடுவோம் போல் இருக்குது. நீனு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதுதான் மிச்சம், உங்கள்கிட்ட வாழணும்னு இப்படிதான் வாழணும் சரியா? நல்லா கொடுமையா இது, எப்படி எல்லாம் ஜால் ஜாப் பேசுறேன்றத பாத்துக்கோங்க நண்பர்களே. பாருங்க இழுத்து போட்டு மடிச்சிருந்தா ஒரு 7:30 முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு போயிருக்கோம். 8:30 நான் வரதுக்கு முன்னாடி 8:30 வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு மடிச்சுங்கிறாங்க. அப்ப இப்ப என்னப்பா சாப்பிடுறது அப்படின்னா வேண்டியது பூர்ணம் பூத்து சிக்கன்ல இருந்து சிக்கன் அறுத்த சிக்கன் குட்டி போட்டு நீ பாத்துருக்கியா? முட்டை போட்டு பாத்துக்கிறியா? அது போடும் அப்புறம் அப்படியே காலை வச்சு அமைக்கணும். இல்ல எப்படி எல்லாம் ஜால் ஜாப் சொல்லிட்டு பாரு, இத்தனை வருஷமா பாக்குற அத்தனை பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்கப்பா. நிறைய பேர் மெசேஜ் பாத்தியா? எனக்கு உரம் மட்டும் தான் நீ சொல்ற சரியா? நான் செய்யற நல்லதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேன். நீ என்னப்பா செஞ்சிட்ட? எப்பயும் ஒரே நீ கேமரா எடுத்தாலே நடிக்கிற, நடிப்பு பேரழகா, உன் குடும்பமே அப்படிதான் ஒவ்வொரு வாட்டி அரைச்சு அரைச்சு கீழே ஊத்துறிய, நியாயமா அதெல்லாம் உனக்கு? ஏய் டாகி டாகி, நான் மத்தியானமே உனக்கு சொன்னா டாகி இல்ல அப்படின்னா நாங்க இட்லி ஊத்திக்கிறோம் தோசை ஊத்திக்கிறோம், நீ பொடி வச்சு சாப்பிடுன்னு சொன்னா? நானே சொன்னேன் நான் பொடி வச்சே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. என்ன தெரியுமா சொல்லிச்சு பாப்பா, நான் இட்லி தோசை ஏதாச்சும் ஊத்திக்கிறேன். உனக்கு வேறையா? எங்களுக்கு சிக்கன் ஓகே. உனக்கு வேற தனியா தேங்காய் சட்னி அரைக்கிறேன், நீ ஒரு டேஷும் பண்ண வேணாம், நான் இட்லி பொடி வச்சு திவ்யமா சாப்பிட்டு போவேன். நீ இப்ப ஏஞ்சி போய் தோசை ஊத்துற இல்லைன்னா இட்லி ஊத்துற. முடியாது, முடியவே முடியாது. இதெல்லாம் யாரு எங்க அப்பா வந்து செய்வாரா? செத்து போன எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் கட கட கடன்னு மடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுவாரா? இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் தூக்கி கீழே போட்டீங்க? காலி பண்ணு ஓடுது, அது பீரோக்கு அது ஓடுது கம்மனரு, அது பீரோக்கு காலி பண்ணு ஓடுது. இந்த பொண்ணு மடிச்சு வைக்கிற பேரோலையும் எல்லாத்தையும் தூக்கி முந்தல அடிச்சுட்டு போயிடுது. ஒரு வீடியோ போடலாம்ப்பா, பேபிமா இருக்கிறதுலயே பெரிய ஆள் யாரு? சலூன்ல போய் மொட்டை அடிக்கலாம்ப்பா, 10,000 தரம்ப்பா. நானு
10,000 கொடுத்து மொட்டை அடிச்சது பேபிமா. என் வாயில வாண்ட வாண்டே வந்துருக்கு. வா முதல்ல உட்கார்ந்து மடி, நான் பேசுறேன். வா முதல்ல உன் இடத்த காலி பண்ணலாம். நீ அந்த மடிக்கவே மடிக்க வேணாம், அப்படியே தூக்கி சொருவன்னு. நீ எந்த மடிக்கு வேணாம், உந்த மடிச்சு வச்சுக்கோ. நீ வந்து இப்ப டைம் பார் பண்ணிருக்கிற. அவர் அவர் பாத்தியா, அந்த பீரோ கொடுத்தா கூட நோ, இந்த பீரோல எனக்கு துணி வைக்க போகுது. சரி பரவாயில்ல, அவன் துணி வைக்கி அப்படின்ட்டு போகுது இப்ப. சரி இப்ப மடிச்சு வச்சுட்டு இதெல்லாம் எங்க தூக்கி நான் எரிய, இதெல்லாம் எங்க தூக்கி எரிய. உன்னை யார் இதை மடிக்கு சொன்னா? உந்தெல்லாம் கழுத்தி கீழே கடாச்சு, எந்த எல்லாம் தூக்கி அப்படியே அமுக்கு, பிரச்சனை இல்ல. இப்ப கோவம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் இழுத்து வெளில போட்டு நான் இந்த இடத்த அடிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சரி நீ இதை வச்சுக்கிறியா, எனக்கு அதை குத்துரு. அதுல ஒரு துணி கூட வந்து இருக்க கூடாது. நீ தானே பண்ண, இப்ப எல்லாத்தையும் எடுத்து பண்ணு. சும்மா என்ன அப்படியே பாக்குது. மணின்னா வெளில போனா இதுதான் சாக்கு நம்மளுக்கு. நீ வெளில போயிட்ட, நீ எனக்கு வாங்கி கொடுக்கல, அதனால நான் செய்வேன். கொசு பிடிக்கிறவனே போய் கொசு பிடிப்போ. நீ அதெல்லாம் விடு, இது இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படி எல்லாம் டல்லாயிச்சு பாரு, உடம்பு முடியாம என் ஃபேஸே பாருங்க, நோயாளி மாதிரி இருக்கு. நானும் என் ஃபேஸ வந்து ஆனா மூணு வேளை வெளியில வச்சு முக்க தின்னது. நோயாளினா வீட்டு ஃபுட்டு சாப்பிடணும். நீ வீட்டு ஃபுட்டா சாப்பிடுற? அப்பா அதெல்லாம் ஏன்ப்பா இழுக்கிற? முட்டாள், நீ இப்ப உன் துணிய மட்டும் எடுத்து ஓடி போய் அங்க அடிக்க வைக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் துணி எழுக்கிற? அப்படிதான் அதெல்லாம் அயன் பண்ணது. சோறே கிடாது, மரியாதையா போய் நீதான் செஞ்சாவணும். போ செய். நீ எவ்ளோ ஜல் ஜாப் வேலை காட்டுறன்றது இதுல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. போட்டு அப்படியே உட்கார்ந்து திரும்பி 7:30 to 8:30 வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தது பாப்பா? ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஏய் ஐயோ, மணி 8:30 ஆகுதா? ஓகே இப்போதான் வருவான் அவன், இவன் வரத்துக்கு முன்னாடி நம்ம வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஓடியாந்த. எல்லாத்தையும் இழுத்து போட்டு அப்படியே உட்காந்துங்கண்ணே. கேட்டா வேலை செஞ்சுன்னு இருந்தேன். ஐயோ ஆமாப்பா, காலையில எழுந்துச்சு டெய்லி தயவு செய்து காலையிலே நீ ஆட்டுக்கால் பாயா பரோட்டான்னு செய்யறப்பா. நீ எங்கனால சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியல பாவம். பிள்ளைங்க காலேஜுக்கு போறது லேட்டா போதுங்கப்பா, ஏன்னா உன் ஆட்டுக்கால் பாய சாப்பிட்டு அப்படியே மெத்த மிச்சு போதுங்க காலேஜுக்கு. பேசு பேசு, எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரும். கால நேரம் வரதுக்குள்ள பாடையில ஏறிடுவோம் போல் இருக்குது. எப்பதான் வரும் தெரியலையா எங்களுக்கு? நீ பண்ற வேலையில நாங்க டெய்லி ஹோட்டல்ல தின்னு தின்னு சீக்கிரமா ஏறி போக வேண்டியதுதான். கிளம்பி போங்க. எப்படி எல்லாம் ஜால் ஜாப் பண்ணிக்கிற நீயும்? நீ பண்ற, நான் இல்ல. எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு கால நேரம் வரும்டா. வரும்போது நான் பேசுறேன்டா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அன்னைக்கு வரும் பாரு. பா எல்லாரும் சீரியஸா வந்து ரெண்டே பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். ஏஜ் ஆனவங்களே ஓகேவா, நாங்க ரெண்டு பேர் தான் தம்பி இருக்கிறோம். நாங்க என்னத்த சமைக்கிறது என்னத்த சாப்பிடுறது, அதனால வெளியிலயே ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. நியாயம். நீ நாலு பேர் வீட்டுல உட்காந்து போதே நீ அதை தான் பண்ற. இப்ப உனக்கு என்ன வேணும்ன்ற? நீ வா, நீ சாப்பிடணுமே. சாப்பிடாம பாவம் வேலை செஞ்சுன்னு இருக்கிறியா? நீனு மனசு வருத்தப்படுது எனக்கு, கலங்குது கண்ணு.
நீ ஒண்ணும் கலங்கவே வேணாம், வாய கொஞ்ச நேரம் சாத்தின்னு போ, உன் சட்டரை கொஞ்சம் சாத்து போ, அதுவே எனக்கு எல்லாத்துக்கும் பெரிய புண்ணியமா போகும். என்ன அம்மா அப்பா உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் எல்லாம், நீ கிளாஸ் வைப்பா பேசாம. கல்யாணமான பெண்கள் குடும்ப பெண்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும், எவ்வாறு ஜமாய்ப்பது, எவ்வாறு ஜால் ஜாப் காட்டுவது, எவ்வாறு ஏமாத்துவது. காலையில சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க பாட்டி குடிச்சுட்டு வேலையில இருந்து வந்தோன்னா அப்புறம் பிள்ளைங்களுக்கு செய்யணும், பாவம் வீட்டுக்காரருக்கு செய்யணும் அப்படின்ட்டு எழுந்திச்சு போய் அந்த வேலையை செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீ கிளாஸ் வச்சேன்னு வச்சுக்கேன், நான் அப்படி செஞ்சவதான் ஒரு காலத்துல எடுத்து எடுத்து கொட்டினேன், சரியா எடுத்து எடுத்து கொட்டினேன். நான் எதுக்கு செய்யணும், கஷ்டப்பட்டு வேறு வேலை சிந்தி எடுத்து செய்யணும், எடுத்து கொட்டணும். உங்களுக்கு என்ன ஒரு 4 தோசை போய் கடையில வேணும்னு தின்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவீங்க, இதுக்கு எதுக்கு நான் மேல கெட்டு போய் ஊத்தி கீத்தி கூத்தி. உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியல சரியா, நீ என்னவே சொல்லின்னு இருப்ப, நீங்க பண்ற தப்புகள் எதுவுமே தெரியாது. No more comments, friends. இதுக்கு பதில் வந்தா இதை விட கேவலமா வரும் பதில், ரைட்டா? அதனாலதான் நோ மோர் கமெண்ட்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன். நீ வா எடுத்து வச்சு. எதுக்கு வந்து நீ என்ன தெரியுமா, சந்தானம் காமெடி ஒண்ணு இருக்குது பாத்தியா, டேய் நீ இந்த பருத்தி முட்டை எடுத்துன்னு போய் குடோன்ல இருக்க பருத்தி முட்டை தூக்கின்னு போய் அங்க போடு, ரைட்டா? ஏய் அவன் அங்க போடுறான் பாத்தியா, அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இங்க போடு. டேய் நீ என்ன பண்ற, இந்த மூட்டை எடுத்துட்டு வந்து குடோன்ல போடுன்னு வாங்க பாத்தியா, அந்த வேலை தான் நீ இப்ப பாத்த. அது பாட்டு நாங்க கடந்தது இங்க மேல வந்து இப்ப பாரு அது எப்படி இருக்குதுன்னு. கின்னஸ் காமிச்சிடலாமா அத, எவ்வளவு பர்ஃபெக்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கின்னஸ் ரெக்கார்டுக்கு கீழே இப்ப லேட்டஸ்டா யாரோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 45 ஸ்வெட்டர் வந்து ஒரே ஆள் போட்டிருக்காங்களாமா, ஓகேவா? ஆமா அது கின்னஸ் ரெக்கார்டாமா. அந்த மாதிரி மேல ரேக் இப்படி இருக்குது, கீழே ரேக் இப்படி இருக்குது. மேல இருக்க ரேக்கை எப்படி நான் அடிக்க வச்சிருக்கேன் பாருங்க, கீழே இருக்க ரேக் எப்படி இருக்குது பாருங்க. கின்னஸ் ரெக்கார்டு கொடுங்க, கொடுங்க பேபி மாக்கு கின்னஸ் ரெக்கார்ட். உண்மையை சொன்னா நீ உடனே வயலண்டா இறங்கிடுவ, கில்லில வர விஜய் மாதிரியும் சர்க்கார்ல வர விஜய் மாதிரியும் வயலண்டா இறங்கிடுவ. பாத்துக்கோங்க எல்லாரும், நானும் வேலை செய்யறேன் எங்க வீட்டுல. பெல்லு கூட அடிக்குதுப்பா. என்னப்பா எதுப்பா உன் இன்னும் தூக்கின் போகாம என்ன பண்ணுற நீ? எந்த ஊரப்பட்டது இருக்கு, இன்னும் காலியே பண்ணல சரியா, காலி பண்ணாமே வச்சுன்னு இருக்கேன். நீ என்னத்தை போனா போதுன்னு கொடுக்க வேண்டியதா இருக்குது உனக்கு. பாரு உனக்கு எவ்வளவு ஃப்ரீயா வச்சிருக்கேன் பாரு, இதெல்லாம் வந்து இனிமேதான் உனக்கு சட்டையே இருக்காப்பா. சட்டை இல்லாத மாதிரி இருக்கு, சட்டையை நான் அதிகம் எடுக்கிறது இல்லப்பா, டி ஷர்ட்ஸ் தான் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். ஆதி காலத்து ஷர்ட்டுங்க ஒரு 2-3, அதெல்லாம் நான் போடுறதே கிடையாது. எனக்கே ஞாபகம் போயிடுச்சு, இட்லி வாங்கினதா அழகா இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுப்பேன், தேவையில்லாம பரோட்டா வாங்கினேன். இப்ப மேல பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேண்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப நச 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 நசன்னு இது பண்றாரு, அதனால அப்படி இருக்கு. இன்னும் வந்துட்டு அவருக்கு ஏதாவது வாங்கினார்னா இங்க வச்சுக்கிட்டோம், வேணா அவருக்கு 2 ரேக் கொடுத்துட்டேன், ஏன்னா இல்லைன்னா நம்மளதுல கொண்டு கொண்டு இப்படி துருக்குவாரு, அதனால வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே வந்து சட்டைகள் எல்லாம் இங்க ஃப்ரீயா கொடுத்துட்டேன், இப்ப 2 ரேக் அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் சரியா. நீங்களே பாத்துக்கோங்க, இது வந்து நான் டம்ப் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் அடுக்கணும். கீழே வந்து இந்த அடுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து ரெகுலரா போடுற லெகின் டாப்ஸ் எல்லாமே இப்ப ரெகுலர் யூஸ் நம்ம பண்றது இதெல்லாம். அப்புறம் அங்க வந்துட்டு ஒன்லி நைட்டிஸ் நம்ம மூக்குட்டு அடிக்கிற கப்பீஸ் எல்லாமே அங்க கிடக்குது சரியா, அதெல்லாம் அதுக்குள்ள வச்சிருக்கேன்.
அப்ப மொத்தத்துல நீ காலி பண்ணு போல போக மாட்டேன், இடம் காலி பண்ண அதுக்கப்புறம் திருப்பி உள்ள வர முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஜோசியம் பாக்குறவர் சொன்னாரு என்கிட்ட, என்னன்னு விடாது கருப்புன்னு ஒண்ணு வரும், எதுலயுமே உன்ன விடாது பாத்துனாரு, உன்ன பிடிச்ச சனிய உன்ன பின்தொடர்ந்தே வந்துடும் வரும் அப்படின்னாரு. சனி நான் வந்து தெய்வ குழந்தை உனக்கு, சரியா? என்ன குழந்தை? தெய்வ குழந்தை. நீ என்ன போட்டுருணும் டெய்லியோ. ஓஹோ, அவசியமே கிடையாதுப்பா, ஏன்னா சோறு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எல்லாம். ஏன் நீ வேறப்பா பொண்டாடி சொல்றதுக்கு தலையாட்டலன்னா சோத்த போட மாட்டா அப்படின்னு, அந்த பேர்டனும் உனக்கு இல்ல, ஹோட்டல் தான் போடுது எனக்கு, அப்புறம் நான் எதுக்கு தலையாட்டணும் பாத்தியா? அப்பவும் அப்பவும் பும்பும் மாடு மாதிரி தலையாடுறேன் பாரு. நான் அதுதான் சொல்றேன்ப்பா, நீ தெய்வ குழந்தை தான், தெய்வ குழந்தை தான், தெய்வ குழந்தையே தான். மக்கள் நினைச்சிடக்கூடாது. ஆமா ஆமா ஆமா, அதான் பசங்க ரெண்டு பேரும் தெய்வ குழந்தை. சரியா, முதல் தெய்வ குழந்தை. ஓகே, கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். சரி, ஓகே, சொல்றியா? உண்மையை தான் சொல்றேன். ஆமா, மனசார சொல்றேன். ஆமா ஆமா, நீ தெய்வ குழந்தை தான், அதனாலதான் ஏகப்பட்ட காசு செலவாகுது. தெய்வ குழந்தை இருந்த இருக்கிற இடத்துல வரும். ஆமா ஆமா, அதே மாதிரி போகும். புரியுதா? ஆமாப்பா, எப்பயுமே அப்படிதான்ப்பா. தெய்வத்துக்கு நம்ம நிறைய பண்ண பண்ணி குஷியாக குஷியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு பக்கமா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மீதியெல்லாம் கிளியர் பண்ணுவோம். இன்னும் கிளியர் பண்ணதுக்கு இங்க ஒரு குட்டுக்குது, அங்க ஒரு குட்டுக்குது, அதை முடிக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆயிடும் போலயே. இதெல்லாம் அயன் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன். மறந்துடாதீங்க.